இது பாருங்களேன் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் ஒரு 1 மந்த் சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்தில் 2 தடவை இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சேலஞ்சு முடிஞ்சதும் உங்கள் ஹேரை அளந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேரோட க்ரோத்தும் திக்னஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இதுதான் நேச்சுரல் கோகோனட் க்ரீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேரோட க்ரோத்தையும் திக்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட்டு, நீங்கள் இவ்வளோ ஹேர் பேக் கொடுத்துருக்கீங்களே, உண்மையை சொல்லுங்கள், இதில் உங்களுக்கு ஹேர் க்ரோத் கொடுத்த ஏதாவது 2-3 ஹேர் பேக் வந்து எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது. நான் வந்து கொடுக்குற எல்லாமே வந்து பெஸ்ட்டான ஹேர் பேக் தான். நான் யூஸ் பண்ணி எனக்கு எது க்ரோத் கொடுத்துச்சோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி என்னோட ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு நல்ல ஹேர் க்ரோத்து, ஹேரோட திக்னஸும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்றைக்கி நான் கொடுக்குற இந்த ஹேர் பேக் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் 1 மந்த் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்தில் 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அந்த 2 தடவையும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு அப்புறமா உங்களோட முடியை அளந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேரோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஜெகதீஷ் மீனா விலாக்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கை நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேனலை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையில் வந்து விட்டமின் ஏ, சிஇ அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ வந்து நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். விட்டமின் சி வந்து நமக்கு வரக்கூடிய டேமேஜ் ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வந்து சரி பண்ணும். விட்டமின் இ வந்து நமக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிக அளவு ஜிங்க் இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு முடியும் வந்து வளரணும் அப்படின்னா ஜிங்க்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணி நம்மளோட ஹேரோட க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதை நம்ம அரைக்கும் போதே வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிஸினஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஹேரோட டேமேஜ் ஹேர் இன்றைக்கே ரொம்ப ஜாமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் டேமேஜ், அதுக்கப்புறம் ஹேரோட ட்ரைனஸ் எல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். பொதுவாக முருங்கைக்கீரை வந்து நமக்கு இன்டேக்காக எடுக்கும்போதும் நல்ல ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது 2 மடங்கு நம்மளோட ஹேரோட க்ரோத்தை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததான் நான் 2வது எடுத்துக்கிட்டது வெந்தயம் தான். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால வந்து ஹேர் லாஸும் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ வெந்தயம் வந்து உடனே நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயம் வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். முருங்கைக்கீரையோட இலையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பூச்சி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வெந்தய தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். இது இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்தா அப்படி வலுவலுன்னு இருக்குது. இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால கோல்ட் ஆகும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது கிளாத்து வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்களேன் எப்படி க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது அப்படியே நல்ல வலுவலுன்னு இருக்கும். ஃப்ரிஸினஸ், ஹேரோட ஃப்ரிஸினஸ் எல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கேர்லி ஹேர் இருக்கிறவங்க, ட்ரை ஹேர் இருக்கிறவங்க, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அடுத்ததாக எடுத்துக்கிட்டது வந்து கோகோனட் மில்க் தான். நான் தேங்காய் பாலை நைட்டே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதோட தண்ணி வந்து கீழே தேங்கிடும். மேலே வந்து பால் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து கீழே போயிடும். அந்த கோகோனட் மில்க் அந்த க்ரீம் மட்டும் மேலே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நேச்சுரல் கோகோனட் க்ரீம். இப்போ இது கூட இதை சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் கோகோனட் க்ரீம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருந்தால் மட்டும் பத்தாது, ஹேருக்கு வந்து திக்னஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோகோனட் க்ரீம் வந்து நம்மளோட ஹேர் திக்னஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல கண்டிஷனராகவும் இருக்கும்.
பாருங்களேன், ஹேர் பேக் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, எதுக்காக நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் கோகோனட் க்ரீமை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோகோனட் க்ரீமை எடுக்கும்போது அதில் வந்து நல்ல ஒரு ஆயில் வந்து செக்ரேட் ஆகிருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேரோட ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணுறதோட ஹேருக்கு தேவையான நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம வந்து இது சாதாரணமாக யூஸ் பண்ணல, சேலஞ்சாக எடுத்துக்கிறோம்ல, அதனால இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஹேரோட திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கமெண்ட் வந்து, நீங்கள் நிறைய ஹேர் பேக் கொடுக்குறீங்களே, எத்தனையே தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒரு வாரத்தில் நான் ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணுவேன், ரெண்டு தடவையும் வந்து நான் ஹேர் பேக் கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஹேர் பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வந்து நான் நிறைய கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஹேர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டாப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்ப்ளிட்டன்ஸில் இருந்து ஹேர் டேமேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா தான் ஹேரோட க்ரோத் வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அப்ளை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா எங்கே அப்ளை பண்ணலையோ அங்கே வந்து ஹேரோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் முடி வந்து பார்க்குறதுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு, பவுல் வந்து காலி ஆயிடுச்சு. அப்ளை பண்ணும்போது செம்ம சாஃப்டாக ஷைனியாக இருக்குது ஹேர் பேக், ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 15-20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வெந்தயம் இருக்கே கோல்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அந்தளவுக்கு கோல்ட் ஆகாது, இருந்தாலும் கோல்ட் ஆகுன்றவங்க ஒரு 15 நிமிஷத்துலேயே ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிட்டேன். நான் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணேன். பொதுவாக வந்து இலை வச்சு நம்ம ஹேர் பேக் போட்டோன்னா ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் கூட ட்ரையாக இல்லை, பார்க்குறதுக்கே வந்து சாஃப்டாக செம்மையாக இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்டாக இருக்குது, அந்த ட்ரைனஸ்ன்றது சுத்தமாக இல்லவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி, டேக் கேர், பாய்.